இது கதையல்ல நிஜம், நிஜம் இது கதையல்ல நிஜம். எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சில வருஷங்களுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன டவுட், நான் என்னவா இருந்திருப்பேன் போன ஜென்மத்துல அப்படின்னு. எல்லாருக்கும் அப்பப்போ வரும் இல்லையா, அதாவது சில கஷ்டங்கள் வர நேரத்துல வரும், இல்ல கியூரியாசிட்டிக்கு வரும், சில புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு வரும். அப்ப நான் வந்து 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச புக் வந்து இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப், நம்ம கர்மா, இந்த தியரி, அதை பத்தின ஒரு புத்தகம் வரும்பொழுது கரெக்டா நம்ம நினைக்கிற நேரத்துல நமக்குன்னு சில விஷயங்கள், சில மனிதர்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க. நான் இதை பத்தி இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன் ஹைதராபாத்ல. என்ன வந்து டாக்டர் நியூட்டனுங்கிறவரும் அவருடைய மனைவி லட்சுமியும் பார்க்கணும்னு விரும்பினாங்க. என்ன பண்றீங்க டாக்டர்னா, ஐ அம் சைக்கோ தெரபிஸ்ட். நான் வந்து இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை பத்தி, அதாவது கடந்த காலத்தில், கடந்த ஜென்மத்தில் நாம என்னவா இருந்தோம், இன்னைக்கு இருக்கிற பல பிரச்சனைகள், பல மன அழுத்தங்கள், உறவுகள் சீர்கெட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எதுக்காக, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல நாங்க இப்போ ஒரு கூட்டம், அதாவது ஒரு 5-6 டாக்டர்ஸா சேர்ந்து நாங்க இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கியூரியாசிட்டி, ஜஸ்ட் நான் என்ன சொன்னேன், என்ன வந்து அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் கொண்டு போக முடியுமா உடனே அவர் கொண்டு போனார். அன்னைக்கு ரொம்ப மே மாசம் 10-ஆம் தேதி ஹைதராபாத்லன்னா யோசிச்சு பாருங்க, பயங்கரமான சூடு இருக்கும், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெயில். என்ன வந்து படுக்க வச்சாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காரு டாக்டர். என்னை கொண்டு போயிட்டு அப்படியே போய் 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 ஜீரோ லெவல், அதாவது நான் வந்து கருவாக இருக்கும் நேரத்தில் என்னதை பார்த்தேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், நான் கருவா இப்ப நினைச்சு பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு, என்னுடைய இமேஜினேஷன் கூட எனக்கு தெரியாது, அது குறிப்பிட்ட டாக்டர் தான் எனக்கு தெளிவுபடுத்தணும். ஆனால் அன்னைக்கு நான் நினைச்சது வந்து, இந்த கருவா இருக்கிற நான் தாய் வயிற்றுலேருந்து வெளியில பாக்குற ஒரு மஞ்சள் புடவை உடுத்தின ஒரு சின்ன பொட்டு வச்சிருந்த ஒரு மானிறமான பெண்மணி இப்படி எட்டி பார்த்து கமான் கமான்னு சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி வெளிச்சம் இருக்கு. அப்புறம் உள்ள போயிடுறேன் நான் மறுபடியும், அதோட நான் ஒண்ணு, அதுக்கப்புறம் இல்ல இல்ல வாங்க வெளியில அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய், சரி இந்த ஜென்மம் முடிஞ்சது அடுத்ததுக்கு போங்க. ப்ரீவியஸ் பர்த்னு போன உடனே எனக்கு நினைவு வந்த சில விஷயங்கள் எல்லாம், நான் எங்கேயோ தாய்லாந்துல ஒரு விவசாயியா இருக்கிறேன், சாதாரண ஒரு விவசாயி, அங்க ஒரு புத்தர் சிலை, அந்த புத்தரை மாத்திரம் தான் பாக்குறேன், அடிக்கடி போறேன், புத்தா புத்தான்னு புத்தரை பாக்குறேன், என்னவோ செய்யறேன், திருப்பி வரேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரயில்வே டிராக்கு, ரயில்வே டிராக் கிட்ட போறேன், எட்டி பாக்குறேன், திருப்பி வரேன், குளிருதுன்னு சொல்லி எனக்கு ஐ வாண்ட் அ ஷர்ட், ஐ வாண்ட் அ ஷர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஹாட் சம்மர்ல எடுத்தாங்க, ரூம் கதவெல்லாம் திறந்திருந்தது, ஜன்னல்கள் திறந்திருந்தது, எல்லாருக்கும் வேர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாத்திரம் குளிர்ச்சி. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் போனேன், என்னுடைய இமேஜினேஷன் தான் அப்படின்னு நான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது பார்ட்ல பாஸ்ட் லைஃப்னு கிடையாது, இருக்கலாம், ஆனா அப்படி பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் போனா எவ்வளவு கஷ்டங்க. ஏங்க நம்ம மனிதர்களாவே இருந்துட்டா ஓகே, நமக்கு இன்னைக்கு வேண்டப்பட்டவங்க ரொம்ப நெருக்கமானவங்களை நம்ம எதிரிகளா இருந்திருந்தா, ஒருவேளை நம்முடைய மகன் நம்முடைய கணவனா இருந்திருந்தால், நம்முடைய தந்தை நம்முடைய காதலனா இருந்திருந்தால், கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு, கர்மா தியரிங்கிறது கண்டிப்பா இருக்கு, அதுல கண்டிப்பா நான் நம்புறேன். இந்த மேடை எல்லாத்தையுமே உரசி பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய மேடைதான், அதற்காகத்தான் இன்னைக்கு அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்னா என்ன, நமக்குள்ள ஏற்படுற எத்தனையோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களை உடல் உபாதைகளை ஹிப்னோ தெரப்பி மூலமா சரியாக்க முடியுமா, முடியும்னு சொல்றார் டாக்டர் ஜெயச்சந்திரன். என்னெல்லாம் செய்ய போறோங்கிறத காத்திருந்து பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா மிஸ்டர் கபீர். ஆமாங்க மேடம். நமக்கு எதிர்காலம் என்னங்கறத ஒரு கனவு இருக்கும் பொழுது நாம என்னவா இருந்தோங்கிற ஒரு மர்மமே நம்ம மனசுல இருக்கும். இதே மர்மம் தான் மிஸ்டர் கபீருக்கு உண்டாயிருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஏதோ தோணுதே, நான் என்னவா இருந்திருக்கேன், இதெல்லாம் என்னுடைய கற்பனைகளா, இல்ல இது என்னுடைய மனத ஆழ்மனதுல இருக்கிற எண்ணங்களா அப்படிலாம் உங்களுக்கு தோணிருக்கு மிஸ்டர் கபீர் இல்லையா? என்ன நடந்தது, எப்படி நடந்தது? ஒரு நாள் 18 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. நான் ஹரிபிரசாத் சௌரஷியானுடைய ரிவர்ஸ்ன்ற மியூசிக் சிடி ஒன்னு வாங்கியிருந்தேன். தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சிடி பிளேயர்ல போட்டு கேட்க ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 3-4 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா சடன்லா இட் ஹேப்பன், எனக்கு எல்லாம் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன், நான் யாரோடலாம் இருந்தேன், என்ன என் கூட பிறந்தவங்கலாம் யாரு, என்னோட இப்ப இருக்கிறவங்கல யாருக்கு என்னென்ன மாதிரியான சம்பந்தப்பட்டிருக்கேன் நானு, 600 வருஷங்களுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி
நான் வந்து நார்த் இந்தியால இருந்திருக்கேன். நார்த் இந்தியால வைஷ்ணவாயிட்டா இருந்திருக்கிறேன் நான். இல்ல, இது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அப்படியே எனக்கு உள்ளூர எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உணர்வு இமேஜஸ் தெரிஞ்சதா? இமேஜஸும் வந்தது, உணர்வும் வந்தது. தப்பா நினைக்கலன்னு ஒரு வார்த்தை கேக்குறேன், கேட்கலாமே. அலுசினேஷன் இல்ல உங்களுக்கு? அலுசினேஷன் இல்ல. ஏன்னா எனக்கு இன்னும் கூட அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ட உணவோ ஈவினிங் சாப்பிட்ட உணவோ எதுவும் உங்களை வைத்துக்கிட்டுல இல்ல. திடீர்னு ஹரிபிரசாத் சௌராஷியோட மியூசிக்க கேட்க ஆரம்பிச்சீங்க. லைப்ரரிக்குள்ள போயிட்டு இந்த புக் திறக்க ஒவ்வொரு புக்ல இருந்து நம்ம எப்படி படிச்சாக்க ஒன்னு வரும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும். இந்த ஃப்ரெண்ட் யாரு, இந்த அப்பா யாரு, எனக்கு அம்மா யாரு, அம்மா முன்னாடி எப்படியா இருந்தாங்க, தம்பி யாரு, என்னோட தங்க யாரு, என்னோட வைஃப் யாரு, என்னோட டாட்டர் யாரு, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஒன்லி 600 இயர்ஸ் பேக் இந்த வரவு மட்டும் தான் இல்ல. இப்ப நான் அந்த நேரத்துல நான் கேட்டது எப்படின்னாக்கா, அந்த 600 லைஃபுக்கு சம்பந்தப்பட்டவங்க யார் யார் என்னோட இப்ப இருக்கிறாங்கன்றத நான் கேட்டேன். யார கேட்டீங்க? எனக்குள்ளதான் இருந்தது அந்த ஆக்சுவலா அந்த கேள்விகள், யார் என்ன எப்படி இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஏன் எனக்கு இவங்க வந்திருக்கிறாங்க, என்ன எந்த விதத்துல இவங்களோட நான் வந்து பழக வேண்டி இருக்கும், இதனால இவங்களோட இது இருக்கு அப்படின்ற கேள்விகள் தான். You are able to visualize even now. என்ன சொல்றது, ஒரு ஒரு பணக்கார ஒரு குடும்பம், வந்து பணக்கார குடும்பத்தினுடைய ஃபேமிலியில நான் இருந்தேன், அந்த லைஃப். பட் ஆனா மத்த லைஃப் எல்லாம் கூட நான் பெண்ணாவும் உங்களை பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன், என்னையே பாத்திருக்கேன். உங்களை பெண்ணா பாத்திருக்கீங்க? என்ன பெண்ணா பாத்திருக்கேன். பெண்ணா பார்த்தபோது இதே முகம் இருந்ததா? இல்ல, முகம் வேற. ஆனா யார் யார் எனக்கு சில ஆண் பெண்ணுன்றது வந்து நம்ம இப்ப பாக்குறதுனால பெரிய கன்ஃபியூஷன். ஆக்சுவலா ஒவ்வொரு லைஃபுக்கு ஆண் பெண்ணுன்றது மாறுது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள 18 வருஷத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் பாத்தீங்க? உடனே இருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு. நீங்க இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அணுகுமுறை குழந்தை கிட்டயும் உங்க மனைவி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எப்படி இருந்தது? கொஞ்சம் கஷ்டமான நிலையில தான் இருந்தது. ஏன்னா குழந்தை யாருன்றது எனக்கு தெரியும், மனைவி யாருன்றது எனக்கு தெரியும், அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த வாழ்க்கைன்றது பாக்க முடிஞ்சுச்சு என்னால. நீங்க இது நடந்ததுக்கு அப்புறமா இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு யாராவது டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? யாரையும் பார்க்க தோணல? கொஞ்சம் தேடி பார்த்தேன், ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன் தான். ஆனா அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த நேரத்துல. இப்ப சமீபமா கூட பார்க்கவே இல்லை உங்களோட இந்த பிரச்சனைகள் என்னன்றதுக்காக. ஏன்னா நம்மளோட ஒரு வாழ்க்கையில என்னுடைய மனைவி இதுதான், இவ என்னுடைய மகள் என்னவா இருந்தாள் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு பிரசன்ட் லைஃப் நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடும். வெளியில வரதுக்கா யாரோட உதவியும் நாடலையா நீங்க? நான் யாரோட உதவியும் நாடல. ஏன்னா எனக்கு நான் போய் கேட்டாக்கவே இந்த ஒரு சப்ஜெக்ட் பேசறதுக்கு ஆள் இல்லையே. அதுக்கப்புறம் இந்த ரிக்ரெஷன் தியரிக்கு நீங்க போயிருக்கீங்க? இந்த ஒரு 4 months back, 5 months back தான் போனபோது உங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது? எனக்கு முதல் சந்தோஷம் என்னன்னாக்கா, நான் தனியா இல்ல, இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற முதல் தடவை நான் பார்த்தேன். ஏன்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் கூடி இருந்தாங்க. அதுல நிறைய பேர் இதை வந்து ஒருத்தர் ப்ரொஃபஷனாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டாக்டர்ன்றதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைய வந்து ஒரு திபெத்தியன் வே ஆஃப் லிவிங் அண்ட் டைங் ஒரு புக் உண்டு. அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமாவே பெரிய வாழ்க்கையில சேஞ்ச் வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னேன், ஆக்சுவலி நாம இது மாத்திரம் இல்ல, வேற என்னவோ ஓகே, ஆனால் அது நல்லபடியா மாறிச்சுன்னா சந்தோஷம். ஆஹா அவனானி அப்படின்னு இப்பவும் கத்தி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனைகள் வந்துடும் இல்லையா? இடைவேளைக்கு அப்புறம் கதையில நிஜம். ஸ்டே டியூன். இது என்னை சாட் வச்சு நிறைய பேருடைய இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னா, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, அதாவது போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மங்கள், இதுல நாம எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கிறோம், நம்மால் எந்த அளவுக்கு அதை நினைச்சு பார்க்க முடியுது, எதுக்காக நாம அதை நினைச்சு பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நாம இந்த ப்ரோக்ராம் எடுத்த போது மிஸ்டர் கபீர் முதல்ல வந்து உட்கார்ந்து சொன்னார், 600 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 2 விண்டோவை திறந்து பாத்திருக்காரு. அதுல வந்து 600 வருஷங்களுக்கு முன்னாடியும் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்க, எனக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் சந்தோஷமானவனா இருக்கிறேன், முன்னை விட நான் பல பேரை மன்னிக்க கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு உறவுகளை பத்தி கவலையே இல்ல, நான் ரொம்ப பெட்டர், பிகம் அ பெட்டர் பர்சன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பெட்டர்மெண்ட் வந்ததுன்னா ஓகே, இல்ல பழைய பகையை நாம திருப்பி கொண்டுட்டா கஷ்டமாயிடாதா? இதே கேள்வியத்தான் இங்க உட்காந்துருக்க மிஸ்ஸஸ் புஷ்பம் கிட்ட கேக்குறேன். அவங்களும் இதே மாதிரி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்களா? எதுக்காக போனீங்க? ஞான ஒரு அஸ்ட்ராலஜர். ஞான ஒரு அஸ்ட்ராலஜர், ஓ மலையாளியாலே.
குழப்பம் இல்ல பாரு. என்னை சார்ட் வச்சு நிறைய பேருடைய ஜாதகம் பார்த்திருக்கேன். அது பார்க்கும்போது சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டட் எனக்கு தெரியும். சிலருடைய பசங்கள் அப்பா அம்மா அவருக்கு ரிலேட்டட் அந்த சார்ட்லயே எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு பதில் என்னாலே சொல்ல முடியல அந்த டைம்ல. இப்ப இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் அந்த வேர்டு கூட எனக்கு தெரியாது. இது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் முஜன்மத்தில இவருக்கு பாக்கும்போதே எனக்கு தெரியும் இவர் ரிலேட்டட். பட் எப்படி ரிலேட்டட் என்னாலே சொல்ல முடியல. அந்த டைம்ல தான் இந்த டாக்டர் பிரைன் வாய்ஸோட பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் புக் நான் படிச்சது. மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ். சென்னையில அந்த மாதிரி யாரும் இருக்கான்னு ஞான் கொஞ்சம் நெட்டில எல்லாம் போய் பார்த்தாச்சு. அப்ப இங்க கூட